வேலூர் அருகே பொன்னையாற்றின் குறுக்கே ரயில்வே மேம்பாலத்தின் தூணின் விரிசலை சீரமைக்கக்கூடிய பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது. சென்னையிலிருந்து கோவை பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களுக்கு இயக்கப்படக்கூடிய 22 ரயில்கள் இன்றும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. வேலூர் மாவட்டம் திருவளம் அருகே பொன்னையாற்றின் குறுக்கே ஆங்கிலேயர் காலத்தில் ரயில்வே மேம்பாலம் கட்டப்பட்டது. இந்த மேம்பால இருப்பு பாதை வழியாக தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் மற்றும் கர்நாடகத்தை இணைக்கும் ரயில் பாதை உள்ளது. அண்மையில் வேலூர் மாவட்டத்தில் பெய்த கனமழை மற்றும் பொன்னையாற்றில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக இந்த மேம்பாலத்தின் 38 மற்றும் 39வது தூண்களுக்கு இடையே விரிசல் ஏற்பட்டது. ரயில்வே ஊழியர்களின் சாதுரியத்தால் இந்த விரிசல் கண்டறியப்பட்டது. இதையடுத்து அவ்வழியில் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை இரு நாட்கள் ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. பாலத்தை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. தூண்களுக்கு கீழ் உள்ள பகுதிகளில் கான்கிரீட் அமைக்கும் பணி முழுவீச்சில் நடந்தது. பணிகள் முடிந்ததும் ரயில் சேவை தொடங்கும் என்று ரயில்வே கோட்ட மேலாளர் கணேஷ் தெரிவித்துள்ளார். பொன்னையாறு பாலம் வழியாக செல்ல இருந்த ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் கோவை உள்ளிட்ட இடங்களுக்கு செல்ல முன்பதிவு செய்திருந்த பயணிகள் அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் மூலம் சென்னையிலிருந்து கோவை, சேலம், ஈரோட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். போதிய பேருந்து வசதி செய்யப்பட்டுள்ளதாக பயணிகள் தெரிவித்தனர். பொன்னையாறு ரயில்வே மேம்பால சீரமைப்பு பணிகள் காரணமாக இந்த மார்க்கத்தில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 18 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மைசூர் மற்றும் சென்னை சென்ட்ரல் இடையே இயங்கும் ரயில்களும் ஞாயிற்றுக்கிழமை முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. சென்னை சென்ட்ரல் கோவை இடையேயான ரயில்கள் இரு மார்க்கங்களிலும் முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதேபோல் சென்னை சென்ட்ரல் பெங்களூரு KSR ரயில் நிலையம் இடையே ரயில்கள் முழுமையாக ரத்தாகின்றன. ஈரோட்டிலிருந்து சென்னை வரை இயங்கும் ஏற்காடு எக்ஸ்பிரஸ், சென்னை சென்ட்ரலிலிருந்து மேங்களூர் செல்லும் வெஸ்ட் கோஸ்ட் ரயில் மற்றும் அரக்கோணம் ஜோலார்பேட்டை இடையே இரு மார்க்கங்களிலும் விரைவு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சென்னை சென்ட்ரல் ஜோலார்பேட்டை செல்லும் ஏலகிரி எக்ஸ்பிரஸ் ரயிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் வேலூர் சென்னை கடற்கரை இடையேயும் கடற்கரை வேலூர் இடையேயான ரயில் சேவையும் ரத்தாகியுள்ளது.